வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனல்ல பாக்குறதுன்னா பல் ஈர்வலி மற்றும் பல்வலி பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து எப்படி வந்து இதை எளிமையான முறையில் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழ் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்கு பல்வலி வந்துருச்சு அப்படின்னா அதை விட கொடுமையான வலி எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த பல்வலியை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக ஈறுகளில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஈறுகளில், மேல் ஈறுகளில் மட்டும் வந்து வலி இருந்து கொண்டே இருக்கும். அந்த வலியை சரி செய்யணும் அப்படின்னா இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய, அதாவது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக வந்து இந்துப்பு இந்துப்பு வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. அந்த பேஸ்ட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு நல்லா நீங்கள் வந்து இரண்டு வேளையும், காலை இரவு தூங்கும் முன்பு, இது ரெண்டு வேலையும் நம்மளுடைய வெங்காயத்தையும் அது ரெண்டே பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து பல் துளக்கிடுங்க. பல் துளக்கிறதுனா நீங்கள் ப்ரஷ் வச்சு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அந்த எசன்ஸ் வந்து பல்லில் பட்டா போதும், ஈறுகளில் பட்டா போதும், வலி இருக்கிற பகுதிகளில் பட்டா போதும். அப்போ கையிலாலேயே நீங்கள் அதை நல்லா வந்து மசாஜ் மாதிரி நல்லா ஒரு 5 நிமிடங்கள் தேய்த்து விட்டு நல்லா வெது வெதுப்பான்னு நேரில் வாய்க்கு பிளிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இயற்கையாகவே பல் ஈர் பிரச்சனை வந்து சரியாயிரும். ஒரு 5 நாட்களே நல்ல வித்தியாசங்களை உங்களால் உணர முடியும். அடுத்து சொத்தைப்பல், அப்புறம் பல். பல்ல வந்து பார்த்தீங்கன்னா வலி இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இயற்கையான தீர்வு நிறைய பேருக்கு தெரியும். டேஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சால்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் இல்லைன்னு சொல்லக்கூடிய, அதாவது பிரியாணி இலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரியாணி இலை, ஓமம், இது மூணையும் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கங்க. நல்லா இது மூணு பொருட்களையும், கிராம்பு, ஓமம், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதை மூணையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ பல்லு வலி வருதோ அப்போ அந்த கொஞ்சமாக கையில் எடுத்து எந்த பல்ல வலி வருதோ அதில் நல்லா வச்சு அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு வரக்கூடிய உமிழ் நீரை மட்டும் துப்பிடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மணி நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுருந்துட்டு நீங்கள் வாயை கொப்பளிச்சுக்கலாம். அது வந்து பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழித்துரும். உள்ள பல் சொத்தைப்பல் இருந்தாலும் அந்த கிருமிகளை அழித்துரும். இது ஒரு தீர்வாக பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பைமீன் இலைகள் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதனுடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட இந்த கிராம்பு இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ சமையலறையில் இருக்கக்கூடியது இந்த மூணு பொருட்களையும் வைத்தும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பல் வலி சுத்தமாக குறைஞ்சிரும். அதை உங்களால் உணர முடியும் அப்பப்போ, அதாவது என்ன, காலை மாலை அதுக்கப்புறம் மதியம். அதிகமாக பல் வலிந்துன்னா 3 வேளையும் ஒரு 1/2 மணி நேரம் வைத்துட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா பல் வலி பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கையாக பல் ஈறுகள்லையும் பல் சொத்தைப்பல் மற்றும் பல்வலி பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பல்வலி பிரச்சனை இருக்கிறவங்க, ஈர்வலி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக போடுங்க. மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.